ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சின்ன ஆசை வ்ளாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசைனர் பிளவுஸ் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் சொல்லித்தரப்போகிறேன். இது நான் கோட்டாபட்டி லேஸ்னும் சீக்வன்சஸ் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பிளெயின் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 இன்ச் கேப் கொடுத்து மார்க் பண்ணி டைமண்ட் ஷேப்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கோட்டாபட்டி லேஸ் வந்து நம்ம அந்த டிசைன் கொடுத்துருக்குற டைமண்ட் ஷேப்ஸில் வந்து வச்சு நம்ம டிசைனர் பிளவுஸ் ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நான் கீழே பேஸில் ஒர்க் கொடுத்துக்கிறேன். இதை நான் இங்கே கோட்டாபத்தி லேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு எந்த லேஸ் வேணாலும் எடுக்கலாம், எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ரொம்ப நீட்டாக அழகாக வரும் பார்க்குறதுக்கு. லைக் சேம் வந்து டிசைனர் சூட்ஸில், டிசைனர் பிளவுசஸில் எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய வந்து நம்ம ஆரி ஒர்க்கு, அப்புறமா வந்து நிறைய டிசைனர் ஒர்க்ஸ் எல்லாம் இன்னும் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ராஸ் க்ராஸாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கோட்டாபட்டி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்து நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கிற லைன் மேலேயே வர மாதிரி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா க்ராஸ் லைன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா லைன்ஸ் வந்து நம்ம டபுள் டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக நல்லா ப்ராப்பராக இருக்கும் கோட்டாப்பட்டி லேஸ். இல்லைன்னா வந்து ஒரு சைடு வந்து அப்படியே மடங்கிடும். நம்ம லேஸ் ஸ்டிச் பண்ணுற டைமில் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா நம்ம அந்த பிளவுஸ் ஸ்லீவ் வந்து ரொம்ப டைட் ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப சுருக்கம் வந்துடும். ஸோ வந்து லூஸாக விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ நான் வந்து கோட்டாப்பட்டி லேஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த சீக்வன்சஸ் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இந்த இடத்துல எதுவுமே லைக் டைமண்ட்ஸு, வேறு ஸ்டோன்ஸ் எது வேணாலும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக முடியும். இல்லைன்னா நம்ம வந்து நீடுன்னு த்ரெட் வச்சு கூட பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸி, சேம் டைம் நல்லா இருக்கும் கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு. டிசைனர் பிளவுஸ் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.